ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹேமா ஐடியாஸ் சேனல் இந்த பதிவில் நம்ம ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் சிறக அவரை இந்த அவரை வந்து நிறைய பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது அந்த டிஷ்ஷு வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதை வந்து இது மாதிரி நீங்கள் பார்க்குற மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க நம்ம அவரைக்காய் கட் பண்ணுற மாதிரியே தான் பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அடுப்பை பற்ற வச்சு வானலை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுககுள் தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு நான் வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கியிருக்கேன் நல்லா வதக்கிட்டு அதுக்கு தொக்கு மாதிரி கொஞ்சம் வதங்கின பிறகு நான் அரிஞ்சு வச்சுருக்கேன் இந்த காயையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கேன் இது கூட நல்லா வதங்கினதும் மஞ்சத்தூள் காரப்பொடி போட்டு தேவையான தண்ணி ஊற்றி தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் அடுப்பை நம்ம சிம்மில் வச்சிடணும் அப்போ நல்லா கொதித்து இந்த மாதிரி நமக்கு பதமாக இருக்கும் இந்த டைமில் தேங்காய் துருவி போட்டுக்கலாம் இல்லாட்டினா தேங்காயை ஒன்றும் பதிமா அரைச்சும் விட்டுக்கலாம் இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் இது நல்லா வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் வந்துடுச்சுன்னா இதுதான் நமக்கு பதம் இது மாதிரி இருக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நம்ம வதக்கி அதை வந்து எடுத்து சர்வ் பண்ணலாம் இதே மாதிரியே நம்ம அவரைக்காயையும் செய்யலாம் இது வந்து சிறகு அவரை அவரையில் ஒரு வெரைட்டி இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது வந்துட்டு நம்ம இந்த மாதிரி தொக்கு மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் அதாவது நம்ம டிஃபனுக்கும் யூஸ் பண்ணலாம் சப்பாத்தி நம்ம சப்பாத்திக்கு டெய்லி குருமா தக்காளி தொக்கு அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு காய் சேர்ந்த மாதிரி இருக்கு இது செய்யலாம் அதே மாதிரி நம்ம பன்னீர் மசாலா தோசை நார்மல் தோசை இது மாதிரி ரோஸ்ட்டு கீ ரோஸ்ட்டு தோசை எல்லாத்துக்குமே இது டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் தோசை வெரைட்டி எந்த தோசை வெரைட்டி நம்ம செஞ்சாலும் அதுக்கு இந்த கிரேவி வந்து நமக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் தோசைக்குமே தோசைக்கு மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம பூரிக்குமே சாப்பிடலாம் சப்பாத்தி போடும்போது அந்த மாவில் குழந்தைங்களுக்கு பூரி போடலாம் இட்லி இட்லிக்குமே டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் டிஃபன் மட்டும் இல்லாமல் சாதத்து இது போட்டு பசஞ்சு சாப்பிடலாம் தயிர் சாதம் அந்த மாதிரி சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கிறத ஒரு தடவை இப்படி செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம் உங்கள் ஹேமலதா அசோக் குமார்